மேல ஏறிட்டு கன்சாலிடேட் ஆகும் இல்லனா கீழ விழுந்துட்டு அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆகும். ஆனா ஒரு ஸ்டாக் வந்து லைஃப் லாங்கா கன்சாலிடேஷன்லயே இருக்கு இல்ல ரேஞ்ச் போன்லயே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்டிபிசி தான். இப்போ ஹைன்னு பார்த்தீங்கன்னா அது 200 ரூபாய்க்கெல்லாம் போயிருக்கு, பட் அது ஒரு ஸ்பைக் தான். மற்றபடி அதே மாதிரி கீழே ஒரு 80 ரூபா 70 ரூபாய்க்கெல்லாம் போயிருக்கு, பட் ஆனால் அந்த ஸ்டாக்கோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த 100 ரூபாயிலேருந்து அந்த 150 ரூபா இந்த ரேஞ்சில் வந்து வருஷ கணக்காக ட்ரேட் ஆகிருக்கும். எப்போ மேலே போச்சுன்னா கீழே வரும், திருப்பி அந்த 100 120 ரேஞ்ச் வந்ததுன்னா திருப்பி மறுபடியும் ஏறும். ஸோ அந்த 2008 கிராஸும் சரி, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறினப்பையும் சரி, ஈவன் இப்போவும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஏறிக்கிட்டு இருக்கு, பட் ஆனால் எந்த ஒரு சம்பந்தமுமே இருக்காது. மார்க்கெட் கூட ஒரு லிங்கே இல்லாம இது மட்டும் தனியா இருக்கும். இது இதோட ரேஞ்ச் பவுண்ட், அந்த லெவல் மேல அந்த லெவல் போச்சுன்னா திருப்பி கீழே வந்துடும், கீழே வந்துச்சுன்னா மேல போயிடும். ஸோ இதை லாங் டேர்முக்கு நம்மளால ஹோல்ட் பண்ண முடியாது. பட் இந்த ஸ்டாக் வந்து நாங்களா ஒரு பீரியட் என்ன பண்ணுவோம்னா அந்த 110 120 அந்த ரேஞ்ச் வரும்போது வாங்கி போட்டுட்டு விட்டுருவோம், திருப்பி 140 போகும்போது செல் பண்ணிடுவேன், திருப்பி மறுபடியும் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம், மறுபடியும் எப்போ அது 120 115 அந்த ரேஞ்ச் ட்ரேட் ஆகுதோ மறுபடியும் வாங்கி போட்டோம். இது மாதிரி வந்து ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இது ஒரு 2000 ரூபா அப்பப்போ கொடுக்கும் வந்துட்டு எங்க 3 மாசம் 4 மாசத்துல. ஸோ நமக்கு அது வந்து ஒரு அடிஷ்னல் மாதிரி ஆயிரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அதோட ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது அதை அதுதான் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ கொஞ்சம் அந்த லெவல் அட்லீஸ்ட் வந்து முன்னாடி ஹோல்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அது வந்து இப்போ ஹோல்ட் ஆகலை, கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு ஸ்டாக் வந்துட்டு. ஓகே, இப்போ இந்த வீக்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இது பாருங்க இதுதான் இதோட ஹை எங்கே 150. ஸோ இந்த ஜோன் போகும்போதெல்லாம் ரிவர்ஸ் ஆயிரும். கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 127 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 110 இந்த ஜோன் இங்கே வந்துடும். ஸோ இங்கே போவோம் இங்கே வரும். ஸோ இது வந்து இங்கே ஒரு ஹிஸ்ட்ரி அதோட இது 2008 இந்த ரேலி இந்த டவுன்லேயுமே பெருசாக ஒன்றும் இல்லை. மற்ற ஸ்டாக்ஸ் கம்பேர் பண்ணும்போது பெருசா உள்ள இந்த ஸ்டாக் வந்து அதே நேரத்தில் பெருசா ஏறவும் இல்லை. இப்போ நம்ம ரீசன்ட் டைம்ஸ்ல பெருசா விழுகலை, இந்த நம்ம ஃபால் விழுந்தது அப்பையும் பெருசா கட் ஆகலை. ஓகே, இதோட ஹிஸ்ட்ரி நம்மளோட லெவல்ஸ் எடுத்துடலாம். ஸோ இதனால இது வந்து லெவல்ஸ் வச்சு கொஞ்சம் ப்ளே பண்றது கஷ்டம், பட் இருந்தாலும் ரெஸ்பெக்ட் பண்ணும் எந்த ஸ்டாக்காக இருந்தாலும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கதான் ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 98 எக்ஸாக்டா 100 வச்சுக்கோங்க. ஸோ 98 கூட எடுத்துக்கோங்க. ஸோ இதை உடைக்கணும் அட்லீஸ்ட் வந்து. நீங்க ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, நீங்க நியூ இன்வெஸ்டரா ஆகணும், இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் ஐடியா இருந்தது அப்படின்னா அட்லீஸ்ட் 98 மேல ஃபர்ஸ்ட் வரட்டும், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி கட் ஆச்சு அப்படின்னா இதுல நான் ஹையர் லெவல் ஏன்னா நம்ம வீக்லியில பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 125 அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த 150 ஜோன், இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல். இது அவ்வளோ சீக்கிரம் வந்து உடைக்க முடியாது, அதுவும் கரண்ட் சுச்சுவேஷனை பார்த்தா சுத்தமாக வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. இது ஒரு பேஸ்மெண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 85 கிட்ட. ஸோ என்னன்னா இப்போ இந்த 100 என்னதான் வந்து கீழே இறங்கினாலும் 100 ரூபாய் கீழே அவ்வளோ சீக்கிரம் இது இறங்காது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியட் தான், இறங்கிட்டு திருப்பி வெளியில் வந்துருச்சு. பட் இந்த டைம் தான் வந்து 100 உடைச்சு 100 கீழேயே கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது ஒன்று தான் வந்து இப்பொழுதைக்கு நெகட்டிவாக தெரியுது இந்த ஸ்டாக்ல வந்துட்டு இப்பொழுதைக்கு. ஸோ இதெல்லாம் லோவஸ்ட் லெவல், இது பார்த்துக்கலாம். இது மேலே போச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கிளியர் டவுன் ட்ரெண்ட் பேட்டர்ன்ல இருக்கு, லாஸ்டாக வந்து இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ஜோன்ல கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா 85 இந்த 98 ரூபா. ஸோ அதனால தான் சொன்னோம் கரெக்டாக வந்து நீங்கள் 98 கட் ஆச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து அடுத்து நம்ம இந்த 108 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்ல வந்துட்டு. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஏன்னா நீங்கள் இது இவ்வளோதான் இதோட ரேஞ்சே வந்து 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்டாக் வந்து 12 வருஷமும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோலாம் போச்சு 65 ரூபா 60 ரூபா அதெல்லாம் வந்து ஆனால் ஸ்டார்டிங் பீரியடு. பட் அதுதான் அந்த ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசன்ட் டைமில் தான் இங்கே தான் பார்த்துங்க இந்த 100 கீழே வந்தது இப்போ தான் வந்துட்டு. அண்ட் தென் அது கீழே இவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆகிறதும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது வந்து லிட்டில் பிட் அதோட வீக்னஸை காட்டுது. ஏன்னா இங்கே பாருங்க இதை உடச்சி திருப்பி மறுபடியும் வெளியேறிச்சு, பட் அதனால ஹோல்ட் பண்ண முடியலை.
ஸோ இந்த 98 கட் ஆகி நல்லா ஸ்ட்ராங்காக நின்னா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த டவுன் பேட்டர்ன் கிளியராக பிடிச்சி போயிட்டுருக்கு. ஸோ அட்லீஸ்ட் இதையும் உடச்சி இதையும் உடச்சதுன்னா நம்ம மேலே போகிறத பற்றி யோசிக்கலாம் வந்துட்டு. ஸோ இது டெய்லியில் ஃபைனலாக அவர்லியில் பார்த்துடலாம். எனவே ரொம்ப வீக் ஆயிடுச்சு, அது ஃபண்டமெண்டலாக என்ன ரீசன் தெரியல வந்துட்டு. டெக்னிக்லாம் வந்து கிளியர் டவுன் சைடில் தான் இருக்குது. ஸோ இது வந்து டெய்லியில் இப்போ நம்ம அவர்லியில் எடுத்தோம்னா மேல் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. கிளியராக இந்த லைனை பிடிச்சி தான் போயிருக்கு, பெர்ஃபெக்டாக இருக்குது இந்த லைன். இன்ன வரைக்கும் இப்போ இந்த ஃபால்லையுமே இது கட் ஆகலை. ஸோ சப்போஸ் இது உங்களுக்கு உடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். இதில் வந்துட்டு அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது எப்போ உடைக்குதோ வந்துருங்க வந்துட்டு. ஸோ லாஸ்ட்டு சப்போர்ட் இப்போதைக்கு இந்த 90 கிட்ட இருக்குது. ரொம்ப கஷ்டம் இந்த ஸ்டாக்ல அந்த லெவல்ஸ் எடுக்கிறது, ஏன்னா இதெல்லாம் வந்து அதான் சொன்னே ஒரு டைம் சும்மா வாங்கி போட்டு இப்போ அதையும் உடைச்சதுனால அந்த கான்ஃபிடென்ஸும் போயிடுச்சு. இப்போ 100 மேலே இருந்தது அப்படின்னா நம்ம வாங்கிட்டு ஒரு 20 போகும் வரலாம் திருப்பி மறுபடியும் அந்த மாதிரி இருந்தது. பட் அதுவும் இப்போ பிரேக் இதுவாயிடுச்சு, உடைச்சிருச்சு. ஓகே இப்போ அந்த ஃபைனலாக இந்த 93 ஜோன் இதுவும் இப்போ இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகி தான் வந்து முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் க்ளோசிங் பேசிஸில் இதுக்கு மேலே உட்காந்துருச்சு உங்களுக்கு வந்து இந்த 93 இந்த ஜோனுக்கு மேலே. ஸோ பாருங்கள் இப்போ கம்மிங் டேஸில் வந்து இந்த லெவல் ஹோல்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம எப்போது சொல்கிற மாதிரி இந்த ஒரு 10 100 ஸ்டாக் வாங்கினா 10 1000 ஸ்டாக்னா 100 ஸ்டாக்கில் ஆட் பண்ணுங்கள். மேலே ஏற ஏற 98 கட் பண்ணிச்சுன்னா மறுபடியும் திருப்பி ஆட் பண்ணுங்கள். ஒரு லெவல் மேலே போக போக மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் இல்லைன்னா நம்ம சொன்ன அந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வாங்கிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, இப்போ வந்து ரொம்ப ரேஞ்ச் கொண்டு போயிடுச்சு. ஒரு 10 நீங்கள் வாங்கின இடத்துல இருந்து போச்சு அப்படின்னா வெளியில் வந்துருங்க. ஸோ இப்போ இங்கே வாங்கினா அட்லீஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 85 வச்சுக்கோங்க. 98 கட் பண்ணிச்சு அப்படின்னா 93 ஸ்டாப் லாஸ் மாற்றிக்கோங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் இப்போ இமீடியட்டாக நெக்ஸ்ட் ஜோன் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு. ஸோ இப்போ இதே கட் ஆகிட்டு அரௌண்ட் இந்த ஜோன் போச்சுன்னா வெளியில் வந்துருங்க. வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 108 மேலே கிளியராக உட்காந்துச்சு அப்படின்னா திருப்பி மறுபடியும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் இது லாங் டேர்முக்கு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து சஜஸ்டபிள் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஏன்னா வந்து இது ஈவன் 150 போனாலும் நீங்கள் ஒரு 1 இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி 80 100 ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி தான், வாங்கிட்டு ஒரு 10 ₹20 உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா வெளியில் வந்துட்டு திருப்பி வெயிட் பண்ணி மறுபடியும் ட்ரேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி மெத்தடுக்கு இது வந்து பெஸ்ட் ஸ்டாக்கு. பட் ஒரே ஒரு கன்சர்ன் எனக்கு என்னன்னா, முன்னாடி வந்து எங்களுக்கு என்னதான் பிரச்சனை இதுவானாலும் இந்த 100 கீழே உடைக்காது. பட் இப்போ 100 கீழே இருக்கு, ஏன்னா 100 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ்மெண்ட் இதுக்கு, அதுக்கு கீழே இருக்கு. அது ஒரே ஒரு கன்சர்ன் தான். அதுதான் தட் இந்த ஸ்டாக் எப்பவுமே அந்த ஒரு கீழே போகும் மேலே வரும். இது நீங்க ஃபுல்லா ஈவன் மந்த்லியில கூட எடுத்து பாருங்களேன், தெரியுங்களா உங்களுக்கு கிளியரா வந்து இதுக்குள்ளேயே தான் இருக்கும் வந்துட்டு. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் தான், இது தான் மேக்சிமம் கீழே இறங்கும். அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா இந்த 150 இல்லைனா 140 கிட்டே வந்து ரிவர்ஸ் ஆயிரும். 135 இந்த ஜோன் போகும்போது நான் சொல்றது வந்து இந்த பீரியட்ல நாங்கள் அப்பெல்லாம் வந்துட்டு அந்த வாங்கிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட்ல வெளியில வந்துகிட்டே இருப்போம். பட் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மறந்துட்டோம், நாங்கள் இன்னும் அதில் பண்றது இல்லை. ஓகே இதுதான் வந்து இந்த ஸ்டாக் வருது. இப்போ கிளியர் கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கு, பக்காவாக தெரியுது. இந்த ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காது நல்லாவே தெரியுது வந்துட்டு. பட் பார்ப்போம் இந்த ரிவர்சலுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா திருப்பி மறுபடியும் கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சிடும். இந்த லெவலுக்கு கீழே விட மாட்டேங்குது ஆக்சுவலாக. இந்த 85 கிட்ட வரும்போதெல்லாம் ஏன்னா இப்போ இதெல்லாம் வச்சுருங்க, இப்போ மந்த்லி எடுத்தீங்கன்னா இதெல்லாம் வெறும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைக் தான். பாடி வந்து இந்த 85 ஒட்டி தான் இருக்கு. ஸோ இந்த லெவல் வரும்போதெல்லாம் உங்களுக்கு திருப்பி மேலே இழுக்குது. ஸோ இப்போ 85 டெசிசிவாக உடச்சி கீழே உட்காந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு திருப்பி மறுபடியும் டவுனை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அட்லீஸ்ட் இந்த 75 ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதான் சொன்னேன் பாருங்கள், இப்போ இந்த ஸ்டார்டிங் பீரியடில் இங்கே இருந்துருக்காது, இங்கே இருந்து தான் ரேலி ஆச்சு. இதுதான் வந்து இந்த ஸ்டாக்கோட ஸ்டார்டிங் பீரியடு.
மேபி இந்த சார்ட்லயான்னு தெரியல, ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணதில்லை. அதர் தன் தட் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ்மெண்ட். ஸோ இப்போ கரெக்டா அங்கதான் இருக்கிறோம். இந்த 85 உடைக்க கூடாது. அதே மாதிரி மேல 98 உடைச்சதுன்னா ஒரு சின்ன ரேலி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த ஸ்டாக்கோட வியூ வச்சு பார்க்கும்போது இது மேலே ஏறினாலும் மேக்சிமம் 125 போகலாம். பட் அதுக்குமே இந்த 108 லெவலை ஃபர்ஸ்ட் உடைக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம சொன்ன மெத்தடுக்கு இது யூஸ் ஆகும். மற்றபடி லாங் டர்முக்கு இதை யூஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்விங் ட்ரேட் யூஸ் பண்ணுறாங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக். ஸோ பாருங்க 93 ஹோல்ட் ஆச்சு அப்படின்னாலே நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் லிட்டில் பிட் ஆட் பண்ணுங்க. 98 உடைச்சதுன்னா நீங்க கொஞ்சம் மேல எடுக்கலாம். 1076 கிட்ட வரும்போது வெளில வந்துருங்க. 108 மேல கன்வீனியன்ட்டா உட்காந்துச்சுன்னா திருப்பி மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேபி திருப்பி ஒரு 10 பாயிண்ட் அதை மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம். இந்த ஸ்டாக்கா அப்படிதான் ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, இதுல சொன்னது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க. தேங்க்யூ.